வாட்ஸ்அப் பயன்படுத்துகிற எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஒன்று வந்திருக்கும். அது வர்றதை எப்படி நம்ம ஈஸியாக தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குரூப் செலக்ட் பண்ணிக்கிறோம், அதில் உள்ள மீடியா குரூப் இன்ஃபோவில் மீடியா விசிபிலிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். இதில் எஸ் அப்படின்னு வச்சுருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் வர்ற இமேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் போய் ஸ்டோர் ஆகும். தேவையில்லாத ஸ்பேசஸை அது ஆக்குப்பை பண்ணிக்கும். இதை நம்ம இப்போ நோ அப்படின்னு செட் பண்ண போகிறோம். அப்படி நோன்னு செட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் இமேஜஸை பார்த்துக்கலாம், ஆனால் உங்கள் கேலரிக்கு அது போய் ஸ்டோர் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷனை எல்லாருமே எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் தொடர்பான இஷ்யூஸு வராமல் நம்ம தவிர்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.